சரிகமா கார்வா மினி தமிழ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இத்தனை நாளா எங்கேயோ ரோட்ல போனவள கூட்டிட்டு வந்து பொண்டாட்டி நீங்க வச்சிருக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தது யாரு நீங்க எல்லாரும் தானே இப்ப என்னாச்சு உங்களுக்கு இப்ப எல்லாரும் ராசி ஆயிட்டீங்களோ அண்ணே ரோஜா ரொம்ப நல்ல பொண்ணுனே இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக அவளே மறுபடியா இந்த குடும்பத்தை ஆளா ஏத்துக்கிறது தானே பெத்தவங்களோட அழகு பெத்தவங்களுக்கு ஓகே மத்தவங்களுக்கு நாளைக்கு விழாவுக்கு வர்றவங்க சம்பந்தி யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஆசிரமத்துல ஆதரவு இல்லாம வளர்ந்தவ அப்பே ஆத்தா பேர் தெரியாதவன் சொல்ல போறீங்களா சொல்லுங்க சொல்ல போறீங்களா வேண்டாக்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்க படிச்சவங்க ஊருக்கே பெரிய மனுஷன் ஏதோ மனசுல இருக்கிற கோவத்தை வச்சு இங்க வந்து பேசுற மாதிரியே இருக்க என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி அவமானப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாத உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க இல்லனா போயிட்டே இருங்க மருமகளே என்ன மருமகளே இது உன் புள்ள மாப்பிள்ள என்ன பேச்சு பேசுறான் அவன கொஞ்சம் வாய அடக்கிட்டு இருக்க சொல்லு முடியாதே என் புள்ளையோட வாய கட்ட என்னால முடியாது அவன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினா அவன் அப்படிதான் கோவப்படுவான் உண்மையான புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பாங்க அவன் அவளை உண்மையா நேசிக்கிறான் அர்த்தம் ஏத்த இதே சபையில இத்தனை வருஷமா இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க உங்க புள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எதிரா என்ன சப்போர்ட் பண்ணிருக்காரா ஏனா நீங்க அவரை வளர்த்த வளர்ப்பு அப்படி நான் அப்படி இல்லாத நான் என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கல எங்கயாவது அநியாயம் நடக்குதுன்னா அவமானப்படுத்துறாங்கன்னா அதுவும் குறிப்பா பெண்களை யாராவது கொடுமைப்படுத்துறாங்கன்னா அத தட்டி கேட்கணும்னு நான் வளர்த்திருக்கேன் என்னோட வளர்ப்பு அப்படி அத்த மா ஹட்ஸ் ஆஃப் மா பாட்டி என் அம்மாவுக்கு பிள்ளைய வளர்க்க தெரியலன்னு எத்தனை தடவை என் அம்மாவை மட்டம் தட்டி பேசிருக்கீங்க இப்ப தெரியுத என் அம்மாவை பத்தி இப்ப நீங்க எனக்கு எப்படி தெரியுறீங்க தெரியுமா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு பாடுன மீசை இல்லாத பாரதி மாதிரியே நீங்க என் கண்ணுக்கு தெரியறீங்கம்மா எப்பவுமே இப்படிதான் இருக்கணுமா பிரதாப் என்னப்பா இது இங்க குடும்பம் நடக்குதா இல்ல கூத்து நடக்குதா அவன் பாட்டு இஷ்டத்துக்கு என்னனோ பேசி போறா பாட்டி இத நான் சொல்லல பாரதி யார் பெண்களை யாரும் இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காரு சார் ப்ளீஸ் சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்பா சாரி சாரி உங்களை அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல இருந்தாலும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த குடும்பத்தோட பெரியவர் நீங்க நான் ரொம்ப மதிக்கிறவர் நீங்க எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வரணும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ரோஜா அவர்கிட்ட போய் நீ எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க அவர் வரலனா நம்ம வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷன் நின்னு போயிருமா என்ன அர்ஜுன் இருங்க மாமா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை
வீட்டுக்கு வந்தவரை இப்படி நிக்க வச்சு அவமானப்படுத்துறது பெரிய பாவம். யசோதா, அப்போ இந்த பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது பாவம் இல்லாம பின்ன புண்ணியமா? ஏய் அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். மாமா ப்ளீஸ், மாமா இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம எங்களுக்காக நீங்க இந்த விழாவுக்கு வரணும். எப்படி வர சொல்றீங்க பிரதாப், எப்படி வர சொல்றீங்க? எப்பவுமே அர்ஜுன் தான் அதிகமா பேசுவான். போனா போறான், நம்ம கண்ணு முன்னாலே வளர்ந்த பையன்னு நான் பேச விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு கல்பனாவே என்ன இழுத்து பேசுறதுக்கு அப்புறம் நான் எப்படி அங்க வர முடியும்? பொறுமையா இருக்க முடியும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனை பேசும்போது என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? அந்த கோபத்துல தான் பேசுனேன். நான் உங்க மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா நான் வேணா உங்க கால விழுறேன். கண்டவங்க கால எதுக்கு விழுந்துகிட்ட? என்ன சொல்ற? கண்டவனா? நான் கண்டவனா? ஏண்டா என்ன சொல்றான்? என்ன பார்த்து கண்டவேங்கறான்? அக்கா ப்ளீஸ் மாமா கேட்டுக்கோங்க, ரோஜாவை எனக்கு பிடிச்சிருக்க. அவ அழகு, நல்ல மனசு, அவளோட நடத்தைகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம்? மாச மாசம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு உங்க கால வந்து விழுதனா, இல்ல வீட்டு வாசல்ல வந்து நின்னனா? அதை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டதுதான். சும்மா இல்லையா அண்ணே? இந்த வார்த்தைய யாரோட மனஸ்தாபமும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, ஆனா இதுகளுக்கு விழா எடுக்கணும்னு நினைச்ச பாரு, அதுதான் தப்பான முடிவு. இது நாள் வரைக்கும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு ரொம்ப பேருக்கு வெளியே தெரியாம இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஊரை கூட்டி அப்பா அம்மா யாருன்னு தெரியாத பொண்ண, நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத பொண்ண உங்க மருமகளா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. பிரதாப், நீங்கெல்லாம் பிசினஸ்ல இருக்கீங்க, இப்படி ஒரு பொண்ணை உங்க மருமகளா கொண்டு வந்தது தெரிஞ்சா உங்களுக்கு கடன் கொடுக்க கூட யோசிப்பாங்க. பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க மாப்ளே, நல்லா புரியுற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல போய் தான் நான் கெட்டவளா நிக்கிறேன். எப்ப இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பத்தில இருந்து எனக்கு என் மருமகளுக்கு ராசி இல்லாம போயிடுச்சே. அங்கிள், எங்க ஸ்டேட்டஸ பத்தி நானே கவலைப்படல, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இது என்ன கேள்வி? உங்க வீட்டுல நான் பொண்ணு எடுத்திருக்கேன். சரி அதை விடு அர்ஜுன், பல வருஷம் ஆகி போச்சு. நாளைக்கு அணுவுக்கு அஸ்வினுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா உங்க குடும்பத்துல முத மருமக, எத்தனை கோடிக்கு சொந்தக்காரி, எந்த ஃபேமிலி, என்ன பிசினஸ் கேட்க மாட்டாங்களா? அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இல்ல, இந்த குடும்பத்தோட மூத்த புள்ள தெருவுல போன பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? வேற வழி? அப்படிதான் மாப்பிள்ள சொல்லி ஆகணும்.
இதோ நிக்கிறாளே என் மருமக, இவ புள்ள பண்ண காரியத்துக்கு நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னுதான் ஆகணும். பாட்டி, இதுதான் சமயம்னு நீங்க உங்க பக்கம் வந்து உருட்டுறீங்களா? மிஸ்டர் மாணிக்கம், மருமகளே. பாட்டி, சும்மா மருமகளே மருமகளேன்னு ஏன் அம்மாவை பொய்யா கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப நான் டைகர் மாணிக்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பேசாம நில்லுங்க. முடியலனா ரூம்ல போய் தைலம் தேய்ச்சிட்டு படுங்க. பிரதாப், என்னப்பா இது, என்ன பேசுறான் இவன்? பாட்டி, நான் பேசல, பேச வச்சிட்டீங்க நீங்க. நீங்க இங்க வீட்டுல தானே இருக்கீங்க? நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். மிஸ்டர் மாணிக்கம், நாம செத்துட்டோம்னு வைங்க, யாரு மேல நாம அன்பு காட்டினோமோ, யாருக்காக எல்லாம் நாம அழுதோமோ, அவங்க மட்டும்தான் நம்ம பணத்துக்கு பக்கத்துல உட்காந்து அழுவாங்க. நீங்க சம்பாரிச்ச பணமோ வாங்கி குவிச்ச வீடுகளோ உங்களை சுத்தி நின்னு அழ போறதில்ல. நான் ஒருத்தரோட மனசை வச்சு அவங்களோட ஸ்டேட்டஸ எட போடுவேன், ஆனா நீங்க அப்படி இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் உங்க ஸ்டேட்டஸ நீங்க எட போடுவீங்க. மிஸ்டர் மாணிக்கம், ஏழை அப்பனுக்கு திடீர்னு நைட்டு நெஞ்சு வலி வந்தா உடனே டாக்டருக்கு போன் பண்ணுவான், பணக்கார அப்பனுக்கு நெஞ்சு வலி வந்தா உள்ள வக்கீலுக்கு தான் போன் பண்ணுவான். இதுதான் நீங்க சொன்ன ஸ்டேட்டஸ். பாசம் பணத்துல இல்ல, குணத்துல இருக்க. உங்களுக்கும் எனக்கும் காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கிற தூரம், அதனால தயவு செஞ்சு எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரவே வராதிங்க. அந்த விழாவை நாங்க நடத்தணும்னு ஆசைப்படுறோம். போங்க வெளிய. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஆளு இதுங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாட்டம் கேக்குது. தயவு செஞ்சு நீங்க இந்த விழாவுக்கு வந்து உங்க மான மரியாதையை இழக்க வேண்டாம். நீங்க வராதீங்க மாப்பிள. வேணாம் கல்பனா, நீ எதுவும் பேச வேணாம். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்காக நான் உன் மேல ரொம்ப இறக்கப்படுறேன். ஏன்னா இவனை நினைச்சுதான் நீ கடைசி காலத்துல அழப்போற. அது மட்டும் இல்லமா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உருப்படாத ரெண்டு நாளதான் இந்த குடும்பமே உடைய போகுது. மிஸ்டர் அர்ஜுன், இப்ப நீ என்ன அவமானப்படுத்தி அனுப்புற, இதுக்காக நீ சரியான நேரத்துல அனுபவிப்ப. மருமகளே, இப்ப திருப்தியா? திருப்தியா மருமகளே? இதுங்களை வாழ்த்துறதுக்காக பாவம் மாணிக்க மாப்பிளைய வீட்டுக்கு வரவழைச்சு அவரை நல்லா அவமானப்படுத்தி அவர் வாயாலேயே சாபம் கொடுக்கற மாதிரி நடந்துகிட்டீங்களே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதெல்லாம் என்ன வேணாலும் கொண்டாடிட்டு போங்க, இந்த கொண்டாட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன், நான் வரல. யார் வந்தாலும் வரலனாலும் நீங்க வரணும்மா, இல்லனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்மா. பிரதாப், என்னையா எதுக்கு போய் என்ன வார்த்தை சொல்ற நீ? இத்தனை நாளும்
இதுங்க பண்ண எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் புள்ள நீ என் கூட இருக்கேங்கிற ஒரே திருப்தியில தான். நீ போய் இந்த மாதிரிலாம் சொல்லலாமாப்பா. இப்ப என்ன அந்த விழால நான் கலந்துக்கணும் அவ்வளவுதானே? கலந்துக்கிறப்பா என் புள்ள பிரதாப்காக நான் கலந்துக்கிறப்பா. நான் வர போதுமா? ரோஜா நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஒன்னு புரிஞ்சுக்கோ, காசை யாருக்கு வேணா கூட, ஆனா கண்ணீரை நல்லவங்களுக்கு மட்டும் கூட. அப்பதான் அவங்களுக்கு அதோட அருமை தெரியும். வா போலாம். சொல்லுடி என் பொண்டாட்டி. ஆமா, எல்லாம் வார்த்தையில தான். என்னடி இப்படி சொல்லிட்ட? என் திறமை எதுல காட்டுன்னு சொல்லு, அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன பண்ணனும் சொல்லு. சரி சரி, ரொம்ப சீன் போட வேணாம். இன்னைக்கு சுபங்களி பெண்களுக்கு உகந்த நாளா, அதுவும் வெள்ளிக்கிழமையில வர்றதுனால ரொம்ப விசேஷமா. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த பொண்ணுங்க விளையாட்டா இருந்தாலும் கல்யாணம் ஆனவன எல்லா விஷயமும் தன்னால தெரிய ஆரம்பிச்சிருது. வீட்ல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணணுமா. அம்மா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எனக்கும் கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு, அதான் நான் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன். நீயும் வரியா? இன்னைக்கு என்னமோ உன்ன பாக்கணும் போல தோணுது. அது மட்டும் இல்ல, கோவில்ல நானும் நீயும் சேர்ந்து சாமி கும்பிடணும்னு மனசுல ஏதோ ஒரு ஏக்கம். அப்படியா? எந்த கோயில்னு சொல்லு, கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். கண்டிப்பா வந்துரு. உடனே அங்க இருக்கேன். சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்க போறா, அந்த வேண்டுதலுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கணும்ல, அப்ப வரலமா? அட வாப்பா, வா ரோஜா, வா வா வாங்க.
அஸ்வினோட பார்வை உன் மேல விழுண்டா. எங்க பாட்டி, அஸ்வின் மாமா தான் என் முகத்தை கூட பாக்குறது இல்லையே. இத பாரு கண்ணு, அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், வெகுளியான பையன். அவனை இந்த ரோஜாவும் அர்ஜுனும் சேர்ந்துதான் அவன் மனச கலைச்சிடுறாங்க. அதுங்க ரெண்டும் விஷம். நீ என்னடன்னா அதுங்களுக்கு கல்யாண நாளை கொண்டாடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க, எல்லா ஏற்பாடையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிய பைத்தியக்காரி மாதிரி. அதில்ல பாட்டி, அப்படியாவது அர்ஜுன் மாமாவுக்கும் ரோஜாவுக்கும் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வராதானுதான். அதுங்களுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயமா? மந்திரகந்திர போது, அதுங்க ரெண்டும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் இருக்கே அது நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி, கோயிலுக்குள்ள போலாம், வா வா. என்னமா அப்படி பாக்குற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்ல நாள். அம்மனுக்கு படைச்ச மஞ்சள் குங்குமத்தை தாலியில வச்சு கும்பிட்டு கோவில மூணு சுத்து சுத்திட்டு போமா. உன் புருஷனுக்கு ஆயில் நீடிக்கும். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.